ஒரு சைக்கோ கில்லர் பத்தின படம் அப்படின்னாலே அது எந்த மொழியில வெளிவந்தாலும் 1960 ஆல்பர்ட் ஹிச்காக் இயக்கத்துல வந்த சைக்கோ படத்தோட ஒப்பிட்டு பாக்குற பழக்கம் இன்னமும் இருக்கு. அதனாலதானோ என்னவோ 2020 வெளியான மிஷ்கினுடைய சைக்கோ கதையாலும் மேக்கிங்காலும் வேறுபட்டு இருந்தாலும் ஹிச்காக்கு கிரெடிட் கொடுத்துப்பாரு இயக்குனர் மிஷ்கின். இந்த காலத்துல எப்படின்னா 1980 இயக்குனர் பாலுமஹேந்திரா இயக்கத்துல வெளிவந்த மூடுபனி சைக்கோ மூவியுடைய டைரக்ட் இன்ஸ்பிரேஷன் அல்லது காப்பி அப்படின்னா பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா செத்து போன தன்னுடைய அம்மாவை உயிரோட இருக்கிறதா நினைச்சு தான் கூடவே இன்னும் வச்சிருக்கிற ஹீரோ அப்படின்ற பாயிண்ட் தவிர எந்த வகையிலையும் மூடுபனியும் சைக்கோவும் ஒண்ணு கிடையாது. இந்த ரெண்டு படத்துக்கான இன்னொரு ஒற்றுமை, சைக்கோ கில்லர் படம் அப்படின்னாலே கொலை பண்ற சைக்கோவுடைய கொலைகள், அதை கண்டுபிடிக்கிற போலீஸ் அப்படின்ற ரெண்டு விஷயம்தான் முதன்மையா இருக்கும். அந்த சைக்கோ கொலையாளியுடைய உளவியல் ரெண்டாம் பட்சம்தான். ஆனால் சைக்கோ மூடுபனி ரெண்டு படங்கள்லையும் ஹீரோவுடைய எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஜேர்னி பற்றி தெளிவாக பேசியிருப்பாங்க. மூடுபனி படத்தில் முதன்மை கதாபாத்திரம் சந்திரவுடைய எக்ஸ்டர்னல் ஜேர்னி படத்தோட முதல் பாதியாகவும் இன்டர்னல் ஜேர்னி ரெண்டாவது பாதியாகவும் காட்டியிருப்பாங்க. ஒரு ஆண் பெண்களை ரெண்டே வகையில் மட்டும்தான் பார்க்குறான், ஒன்று பரிசுத்தமாக பார்க்குறான் இல்லைனா ப்ராஸ்டிடியூட்டாக பார்க்குறான் அப்படின்ற உளவியல் கருத்து ஒன்று இருக்குது. இந்த தத்துவத்தோட எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் தான் மூடுபனி படத்துடைய சந்திரு. சின்ன வயசுலேயே தன்னோட அப்பா தவறான ப்ராஸ்டிடியூட் சவகாசத்தால் தன் அம்மாவை அடித்து துன்புறுத்துறத பார்த்தே வளர்ற சந்திருவுக்கு அந்த வயசுலேயே மனசு ஆழமாக பாதிக்குது. இந்த பாதிப்பு தன் அம்மாவை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதுக்கும் ப்ராஸ்டிடியூட் மேலே அளவுக்கு அதிகமாக வெறுப்பு வரவும் காரணமாக அமையுது. இதனால் எந்த ப்ராஸ்டிடியூட்டை பார்த்தாலும் தன் அப்பா கிட்ட தவறான உறவு வச்சுக்கிட்ட பெண் மாதிரியே சந்திருவுக்கு தெரியுது. இப்படி தான் கண்ணில் படுற அந்த மாதிரியான பெண்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் தனிமையான இடத்துல வச்சு கொலை பண்ணுறான் சந்திரு. ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படத்தோட முதல் பாதியை பார்க்கும்போது ஆடியன்ஸோட மனசுலையும் ஒவ்வொரு கொலை நடக்கும்போதும் பாலுமஹேந்திரா மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பார். சந்திரு பண்ணுற முதல் கொலையை பார்க்குற ஆடியன்ஸுக்கு ப்ராஸ்டிடியூட்டை தானே கொலை பண்ணுறாரு, அதனால ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே அப்படின்ற மனநிலை ஏற்படும். ஆனால் ரெண்டாவது ரேகாவுடைய ஃப்ரெண்ட் பல்லவி சுய விருப்பம் இல்லாமல் ஏமாற்றப்பட்டு அந்த தொழிலில் அவங்கள அறியாமல் தள்ளப்பட்டிருப்பாங்க. அவங்கள சந்திரு கொலை பண்ணும்போது எல்லா ப்ராஸ்டிடியூட்டுமே தப்பானவங்க இல்லை அப்படின்னு அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் ஆடியன்ஸ் மனசில் உருவாகிருக்கும். கடைசியாக ரோட்டில் பார்க்குற ஒரு பொண்ணை அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் சந்திரு கொண்டுட்டு வெளியே வர்றப்போ வாசலில் அவங்களோட பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு யூஸ் பண்ணுற அம்மா அப்படின்ற வார்த்தை சந்திருவுக்கு தன்னோட அம்மாவை ஞாபகப்படுத்துது. குற்ற உணர்ச்சியில் அழுகிறான். இதே குற்ற உணர்ச்சி ப்ராஸ்டிடியூட் அப்படின்னாலே தப்பானவங்க அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆடியன்ஸ் மனசுலையும் ஏற்படுது. அவங்களும் பெண்கள் தான், அவங்களுக்கும் உணர்வுகள் உண்டு, குறிப்பாக தாய்மைன்ற உணர்வுகள் உண்டு அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு பண்ணியிருப்பார் பாலுமஹேந்திரா. இந்த சமூக அக்கறை தான் ஒவ்வொரு கலைஞருக்கும் இருக்க வேண்டிய விஷயம். வெறும் பொது புத்தியை மட்டுமே வச்சுக்கிட்டு சம்மந்தப்பட்டவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்காமல் இழிவுபடுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அதே நேரத்தில் அக்கறை இருக்குது அப்படின்ற பேரில் பக்கம் பக்கமாக டயலாக் வைக்கிறது, சாதாரண விஷயங்களை புனிதப்படுத்துறது, எக்ஸாஜரேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் தேவையில்லாத வேலைகள் தான். இந்த படத்தில் எந்த இடத்துலையும் வளைஞ்சு திணிக்கப்பட்ட புரட்சி வசனங்களும் புனிதப்படுத்துதலும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த படத்தை ஒரு தரமான படைப்பாக மாற்றுது. இப்படி சந்திரவுடைய எக்ஸ்டர்னல் ஜேர்னி மூலமாக அவரோட இன்டர்னல் ஜேர்னியில் மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம் தான் கொலை செய்கிற செயல்களெல்லாம் விட்டுட்டு தான் நேசிக்கிற பொண்ணுக்குள்ளே இருக்கிற தன்னுடைய அம்மாவை தேட ஆரம்பிக்குது. அந்த பொண்ணை கடத்தி தன்னோட வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறாரு. படத்தோட ரெண்டாவது பாதி ஆரம்பிக்குது. ஸ்டாக் ஹோம் சின்ரோம் அப்படின்னு சைக்காலஜிக்கலில் ஒரு டேம் இருக்குது. அதாவது கடத்தப்பட்டவங்களுக்கு கடத்தினவங்க மேலேயே ஒரு கட்டத்தில் அன்போ மரியாதையோ ஈர்ப்போ ஏற்படுற மனநிலை தான் அது. குணா ராவணன் மாதிரியான படங்களில் இதை உளவியல் பூர்வமாக உணர்த்தியிருப்பாங்க. அந்த அடிப்படையிலையோ என்னவோ சந்திரு தான் கடத்தின ரேகா கிட்ட ஒரு மாதம் மட்டும் தான் கூட தங்கணும், அது வரைக்கும் என் விரல் கூட உங்கள் மேலே படாது அப்படின்ற கோரிக்கையை வைக்கிறாரு. ரேகாவுடைய பிடிவாதத்தால் அதை ஒரு வாரமாக குறைக்கிறாரு. வார்த்தை அளவில் மட்டுமே ஒத்துக்கிற ரேகா அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்ருக்காங்க. இதே டைமில் ரேகாவுடைய வருங்கால மாமனார் போலீஸ் ஆஃபீஸர் ரகுநாத் பெண்களை கொலை பண்ணுறது ரேகாவை கடத்தினது ரெண்டுமே சந்திரு தான் அப்படிங்கிறத தன்னோட புத்திசாலித்தனமான தேடல்கள் மூலமாக கண்டுபிடிக்கிறாரு. இந்த டைமில் ஒரு இரவு வேளையில் ரேகாவும் சந்திருவும் தனிமையாக இருக்காங்க. அப்போது சந்திரு ஒரு பாடல் பாடுறாரு. அந்த பாட்டில் ஒரு கட்டத்தில் லைட்டாக ஸ்லிப் ஆகிறாங்க ரேகா, ஆனாலும் சுதாரிச்சுக்கிறாங்க. இந்த டைமில் ரேகாவுடைய தப்பிக்கிற முயற்சியும் ரகுநாத்துடைய தேடலும் ஒரே இடத்துல கிளைமேக்ஸில் சந்திக்குது. இந்த கிளைமேக்ஸ் சந்திரு மேலே ஒரு மிகப்பெரிய பரிதாபத்தை உண்டாக்குற வகையில் அமைஞ்சிருக்கும். ஒரு சைக்கோ கொலகாரனை நினச்சி ஆடியன்ஸ் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. 1978 வெளியான எழுத்தாளர் ராஜேந்திரகுமார் அப்படிங்கிறவருடைய இதுவும் ஒரு விடுதலை தான் அப்படின்ற தமிழ் நாவல் அடிப்படையை வச்சு வெளியான இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே, சினிமோட்டோகிராஃபி, டைரக்ஷன் அப்படின்னு எல்லாமே இயக்குனர் பாலுமஹேந்திரா தான். இளையராஜா அவர்களுடைய 100வது படமான இந்த படத்தில் இடம்பெற்ற என் இனிய பொன்னிலாவை பாடல் இப்பவும் பிரபலம். இளையராஜா அவர்கள் திரைத்துறைக்கு வந்த 4வது வருஷத்திலே 100வது படம் அப்படின்றது அந்த காலத்தில் மட்டும் இல்லாமல் எந்த காலத்திலையுமே சாதனை தான்.
பிற்காலத்தில் காதல் கொண்டேன் செல்லமே மாதிரியான கிட்டத்தட்ட இதய கதை அமைப்பில் வர்ற படங்களுக்கு முன்னுதாரணமாக அமைஞ்ச இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பெரிய வெற்றி அமைஞ்சிச்சு. இப்போ கூட போலீஸ் படம், கேங்ஸ்டர் படம் உட்பட பல தரமான படங்கள் கமல்ஹாசன் ரெஃபரன்ஸ் இல்லாமல் வர்றது அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவு தான். ஆனால் மூடு பணி வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1978 தான் கமல்ஹாசன் பாரதி ராஜா கூட்டணியில் சிகப்பு ரோஜாக்கள் அப்படின்ற தரமான பிளாக் பஸ்டர் சைக்கோ கில்லர் படம் வெளியாச்சு. சிகப்பு ரோஜாக்கள் திலீப் கேரக்டரும் மூடு பணி சந்துரு கேரக்டரும் ஓரளவுக்கு ஒத்துப்போகக்கூடிய கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் தான். ஆனால் கமல்ஹாசனோட பாதிப்பு கொஞ்சமும் இல்லாமல் இப்படி ஒரு கேரக்டர் பண்ண பிரதாப் போத்தனுடைய சாதனை நிச்சயமாக 2012 வெளியான ஹீத் லெட்ஜருடைய ஜோக்கர் கேரக்டரோட பாதிப்பு இல்லாமல் 2019 வெளியான ஹாக்கிங் ஃபீனிக்ஸோட ஜோக்கர் கேரக்டருடைய சாதனைக்கு நிகரானது. ஹீத் லெட்ஜர் மாதிரியே இந்த படத்தில் நடித்த ஷோபாவும் 1 நேஷனல் அவார்டு 2 ஃபிலிம்ஃபேர் அவார்டு அப்படின்னு சின்ன வயசுலேயே பெருசாக சாதிச்சுட்டு இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. அப்போது அவங்களுக்கு வயசு வெறும் 17. ஒரு மனநோயாளியோட கொடூர முகத்தை மட்டும் காட்டாமல் அன்புக்காக என்கிற இன்னொரு குழந்தை முகத்தையும் காட்டின விதத்தில் இந்த படம் தனித்துவமாகவும் கவித்துவமாகவும் உளவியல் ரீதியாகவும் சிறந்த படைப்பாக அமையுது. ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச மூடு பணி படத்தை பற்றின என்னுடைய அனாலிசிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் 7 மினிட் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.